பொது மருத்துவர் டாக்டர் சுரேந்தன். நுரையீரல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 5 வைட்டல் பாடி ஆர்கன்ஸில் ஒன்று, சரிங்களா? வைட்டல் ஆர்கன்ஸ்னால் ஹார்ட், லங்ஸ், கிட்னி, லிவர் அண்ட் நியூரலாஜிக்கல் சிஸ்டம், பிரெயின் சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து மேஜர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான இடம் நுரையீரலுக்கு இருக்குது. என்ன அதோடைய வேலை அப்படின்னா, நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிற வேலையை வந்து முக்கியமாக செய்கிறது வந்து நுரையீரல் தான். நம்ம இதயத்துலேருந்து கிளம்பி வர்ற கெட்ட ரத்தத்தை, அதாவது வந்து உடல்லேருந்து சேகரிக்கப்பட்ட கெட்ட ரத்தத்தை வந்து ஆக்சிஜன் ஏற்றம் செய்து அதை நல்ல ரத்தமாக மாற்றி உடல் முழுக்க திரும்ப இதயத்தின் மூலயமா பரப்புகிற முக்கியமான வேலையை நுரையீரல் செய்து. ஸோ அதனால் வந்து இது பிராணன்னு சொல்லுவாங்க, பிராணன்னாலே உயிர். ஸோ பிராண வாயு வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக உடலுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குற முக்கியமான உறுப்பு வந்து நுரையீரல். நுரையீரல் பொறுத்தளவுக்கு நம்ம மக்கள் கிட்ட என்னென்ன ப்ராப்ளம் நம்ம மெயினாக பார்க்குறோம் அப்படின்னா, ஆஸ்துமா, அலர்ஜி ரிலேட்டட் பிரச்சனைகள் பார்க்குறோம். ஸோ அலர்ஜி ரிலேட்டட் பிரச்சனைகளை தூசி ரிலேட்டடான அலர்ஜி வந்து ரொம்ப காமனாக பார்க்குறோம். நுரையீரலுடைய காற்று குழாய் போகிற இடத்துல சுருக்கம் ஏற்படுறது தான் ஆஸ்துமான்னு சொல்கிறோம். அது வந்து ரொம்ப காமனாக பார்ப்போம். மூன்றாவது வந்து சிஓபிடின்னு சொல்லுவோம், நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படின்னா, ஸ்மோக்கிங் முக்கியமான ஒரு கெட்ட பழக்கம் நம்ம மக்கள் மத்தியில் இருக்கிறது வந்து நுரையீரலை பாதித்து சிஓபிடின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக நம்ம 2 வருடமாக பார்த்த கோவிட் வந்து நம்ம முக்கியமாக நுரையீரலை தான் பாதிச்சது. ஸோ அந்த மாதிரியான நிமோனியா பிரச்சனைகள் வேறு வேறு வைரஸ் பாக்டீரியானால வரும். அதில் முக்கியமான ஒரு எல்லோருடைய கவனத்தையும் பெற்றது இந்த 2 வருஷத்தில் நம்ம கோவிட் நோய். ஸோ அந்த மாதிரி நிமோனியா பிரச்சனைகள் நிறைய பார்ப்போம் ஆண்கள் மத்தியில். அதுவும் வந்து ஸ்மோக்கர்ஸ் மத்தியில் ரொம்ப அதிகமான பிரச்சனை என்ன இருக்குன்னா வந்துட்டு நுரையீரல் கேன்சர்ஸ். ஸோ அதுவும் வந்து ரொம்ப அதிகப்படியாக நம்ம மக்கள் மத்தியில் இருந்துகிட்ருக்கு. இப்போது ஒரு நம்ம மழைக்காலம் பனிக்காலம் இதில் வந்து ரொம்ப அதிகமான பேர், குழந்தைகள்லேருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரை சளி இருமல் அதிகமாக நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது பரவுறது ரொம்ப வேகமாக இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ சாதாரண சளி இருமல் வந்து நம்மளுடைய அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்குன்னு சொல்லுவோம். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் அப்பர் லோயர்னு 2 இருக்குது. இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் வர இன்ஃபெக்ஷன்லாம் ரொம்ப மினி மைல்டாக இருக்கும். சாதாரண மருந்து மாத்திரைகளுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணோம், இல்லை வீட்டில் சில கை வைத்தியங்கள் பண்ணாலே அது சரியாயிடும். பட் லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். எப்போ நம்ம தொண்டைக்கு கீழே நுரையீரல் காற்று குழாய், ட்ரக்கியா பைஃபுர்கேட் ஆகி போகிற அந்த சின்ன சின்ன காற்று குழாய், இல்லைன்னா நுரையீரல் இங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஏற்படுச்சுன்னா லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். நுரையீரலுடைய கீழ்ப்பகுதியில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மருத்துவருடைய மேற்பார்வையில் நம்ம சரியான முறையில் சரியான அளவுக்கு நம்ம ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை நம்ம எடுக்கும் போது அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டஸ்ட் அலர்ஜிங்கிறது நம்ம சொசைட்டியில் ரொம்ப காமன். ஏன்னா இப்போது பொல்யூஷன் வந்து நகர்ப்புறங்களில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. ஈவன் கிராமப்புறங்களில் கூட வந்து காற்று மாசுபடுதல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சிட்டிஸில் டெல்லி, சென்னை இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏர் பொல்யூட்டன் லெவல் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் எல்லா நகரங்கள் கிராமங்கள் எல்லா இடத்துலையுமே இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. இண்டஸ்ட்ரியல் புகைகளும் சரி, இல்லை நம்ம ஆட்டோமொபைல் புகைகளும் சரி, ப்ளஸ் நம்மளுடைய போக்குவரத்து அதிகமாக நடந்துகிட்ருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டு முன்னெப்போதும் இல்லாத விட இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த கடந்த 30-40 வருஷமாக. அதனால் மக்களுக்கு வந்து அதிகப்படியான டஸ்ட் அலர்ஜி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நிறைய மரங்கள் வெட்டப்படுறது, சரியான அளவில் சுற்றுச்சூழல் வந்து நம்ம எக்கனாமி ஒரு பொருளாதாரத்துக்காக வந்து நம்ம சுற்றுச்சூழலை வந்து ஒரு பேலன்ஸாக கொண்டு போகாத சூழ்நிலை இருக்கிறதுனால, சுற்றுச்சூழல் பாதிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இந்த கடந்த 30-40 வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு வந்துட்டாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க, டஸ்ட் அலர்ஜியோடு வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள், எந்தெந்த மாதிரியான டஸ்ட். ஒரு சில பேருக்கு வந்து பூக்களோட மகரந்தத்தூள் ஒத்துக்காமல் போகும், ஒரு சில பேருக்கு வந்துட்டு சென்ட்டு இந்த மாதிரியான ஹை ஓடரண்ட்டு வந்து ஒத்துக்காமல் போகும். ஸோ இது அது எது இவங்களோட பர்டிகுலர் அலர்ஜியான விஷயம் எதுன்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி, ஸோ அதை நம்ம அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை அவாய்ட் பண்ண சொல்லணும். ப்ளஸ் டஸ்ட்டுக்கு வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிறாங்களா, வெளியில் போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணிக்க சொல்கிறோம். ப்ளஸ் இதுக்குன்னு வந்து இந்த அலர்ஜியை குறைக்கிறதுக்கான சில மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, மருந்து மாத்திரைகள் இருக்குது. ஸோ இதை நம்ம அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். மேற்கொண்டு இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்க பொதுவாக கோழை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த வகையில் வந்து நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறோம்.
டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்துமா, மேற்கொண்டு பொதுவாகவே நுரையீரல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கோழை அதிகமாக உற்பத்தி ஆகிற போது தான் வந்து ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் கோழை அதிகமாக உற்பத்தி கொள்ளக்கூடிய பொருட்கள் நம்மளுடைய உணவுகள் என்னன்னு பார்த்திங்கன்னா பால், தயிர், மோர், இந்த மாதிரி பால் சார்ந்த உணவுகள் வந்து கட்டாயம் வந்து நம்ம குறைக்க சொல்கிறோம், நிறுத்த சொல்கிறோம். ரெண்டாவது வந்து இனிப்பு வகைகள், சுகர்ஸ், அதிகமான கார்போஹைட்ரேட் சுகர்ஸ் வந்து நம்ம குறைக்க சொல்கிறோம், இனிப்பு வகைகள் வந்து தவிர்க்க சொல்கிறோம். மூன்றாவது வந்து குளிர்ச்சியான பதார்த்தங்கள், இவ்வளோ உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள் கபத்தை அதிகப்படுத்தும். ஸோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ பேசிக்காக நம்ம வெஜிடேரியன்ஸில் பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்க காய்கறிகள் சாப்பிடக்கூடாது. வெள்ளரிக்காய், பூசணிக்காய், சவுச்சவ், இந்த மாதிரி வந்து நீர் பத்து எதில் ஜாஸ்தியாக இருக்கோ அதை நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் இவங்க அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நோயுடைய தீவிரத்தை குறைச்சிக்கலாம். என்னென்ன காரணம்னா கபம் கம்மியாகிடும். ஸோ அதான் விஷயம். எப்போ வந்து ஒரு டஸ்ட்டோ இல்லை ஒரு ஸ்மெல்லோ ஏதோ ஒன்று நம்ம ஒத்துக்காமல் போகுதுன்னா நம்மளுடைய காற்று குழாய், அதாவது நுரையீரலுக்கு போகிற ஏர் டியூப்னு வச்சுக்கோங்களேன், அந்த டியூப் வந்து சுருங்கிடும். அந்த டியூப் வந்து ரொம்ப ஹைப்பர் ரியாக்ட் பண்ணும். இப்போ ஒரே ஏரியாவில் தான் நம்ம நாலு பேருமே இருக்கோம். சப்போஸ் இந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்மளுக்கு ஏசி ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணணும்னா டியூப் ரொம்ப ஹைப்பர் ரியாக்ட் பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஆகிடலாம், இது மூடிக்கும். ஸோ மூடிக்கும் போது நம்மளுக்கு காற்று அது உள்ளே போகாது. ஸோ அதை தான் நம்ம ஆஸ்துமான்னு சொல்கிறோம். அப்போ காற்று சரியாக உள்ளே போகலைன்னா நம்ம உடம்பே என்ன பண்ணணும்னா இருமி இருமி அந்த க்ளோஸ் ஆன இந்த டியூப்பை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம இருமல் வரும். அதுதான் இருமலை ஏற்படுத்துது. இப்போ அலர்ஜி, ஆஸ்துமாவில் ஏன் இருமல் வருது அப்படின்னா நம்ம காற்றுக்குழாய், க்ளோஸாக இருக்கிற காற்றுக்குழாயை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம உடலே முயற்சி பண்ணுது, சரியா? ஸோ அதே நேரத்தில் இந்த ஏர் டியூப்ஸ்குள்ளே ஏர் டியூப் க்ளோஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி வந்து கோழையும் அதிகமாக உற்பத்தி ஆகிடும். அதனால் இருமும்போது சளியோடு சேர்ந்து வருது. ஸோ இதுதான் நம்ம வந்து டிசீஸ் ஆஃப் த ஏர்வேஸ் தான் வந்து நம்ம ஆஸ்துமான்னு சொல்கிறோம். நம்ம காற்று குழாயில் ஏற்படுற அந்த டிசீஸை தான் ஆஸ்துமான்னு சொல்கிறோம். அந்த ஆஸ்துமா ஏற்படுறதுனால அந்த காற்று குழாய் சுருங்கிறதுனால நம்மளுடைய காற்று வந்து இப்போ நல்ல டயாமீட்டர், நார்மல் டயாமீட்டரில் காற்று ஓடும் போது உங்களுக்கு சவுண்டு வராது. பட் அதே காற்று வந்து சின்ன டயாமீட்டருக்குள்ளே போகும்போது சவுண்டு வரும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ சுருக்கமாகும் போது அந்த இடத்துல ஏற்படுற சவுண்டு தான் வீசிங்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ஆஸ்துமாவுடைய ஒரு சிம்டம் தான் வீஸ். ஆக்சுவலாக 90% நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க வந்து, அதுவும் எஸ்பெஷலி ஆண்கள், இந்தியாவில் உள்ள நுரையீரல் பிரச்சனை உள்ள ஆண்கள் வந்து பிரச்சனை அவங்களுக்கு அதுவாக வர்றதில்லை, இவங்களா போய் தேடிக்கிறது தான். மெயினாக வந்து ஸ்மோக்கிங் தான் காரணம், சரிங்களா? ஸ்மோக்கிங் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா 90% நுரையீரல் வியாதியே கிடையாது. வியாதியஸ்தர்களே நம்ம ஊரில் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்மோக்கிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் நுரையீரல் பிரச்சனை ஏற்படுறதுக்கு. ஸ்மோக்கிங்கில் ஏற்படுற அந்த புகை அண்டு அந்த புகை சார்ந்த நிக்கோட்டின் சார்ந்த கெமிக்கல்ஸ், அது நம்மளுடைய நுரையீரலில் ஒரு கரிம படிவமாக படிஞ்சிருது. ஆல்சோ வந்துட்டு நம்ம வந்து இதை நம்ம வருஷ கணக்காக பீடி, சிகரெட் நம்ம குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நுரையீரலுங்க வந்து நீங்கள் ஸ்பாஞ்ச் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் லைக் எ ஸ்பாஞ்ச். இந்த ஸ்பாஞ்சில் வந்துட்டு நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு ஜவுத்தால் பையன் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப நீங்கள் அதை ஸ்மோக் பண்ணி நீங்கள் அதில் வந்து உங்களோட அந்த ஹீட்டையும் அந்த ஸ்மோக்கையும் நம்ம உள்ளே விடும்போது ஜவுத்தால் பை விரிய விரிய என்ன ஆகும், உங்களுக்கு அந்த நடுவில் வந்து ரொம்ப ஃப்ளிம்ஸியாகிடும், ரொம்ப தின்னாகிடும். ஸோ ஈஸியாக அது ஓட்ட விழுந்துடும். ஜவுத்தால் பை மாதிரி இருக்கிறத வந்து நம்ம டேமேஜ் பண்ணுறது வந்து இந்த ஸ்மோக். ஸோ இதனால தான் நம்ம சிஓபிடின்னு சொன்னோம் ஆரம்பத்தில், சொன்னது நுரையீரல் நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய். ஸோ இதில் வந்து காற்று வந்து உள்ளே போயும் வெளியில் வர்ற தன்மை வந்து குறைஞ்சி போயிடும். அதன் மூலயமா வந்து இந்த பிராணவாயு வந்து நம்ம ரத்தத்தில் கலக்கிற அளவு குறைஞ்சி போயிடும், ஆக்சிஜன் குறைஞ்சி போயிடும். ஸோ அது நாட்பட நாட்பட கொஞ்சம் கொஞ்சமாக போய் தான் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஹார்ட் ஃபெயிலியர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்னி ஃபெயிலியர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி லங் ஃபெயிலியர். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, வணக்கம்.